காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அண்ட் உங்கள் எல்லாத்தையுமே இந்த வ்ளாகில் நான் பார்த்ததுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் நீங்கள் எல்லாருமே ப்ரீவியஸ் வ்ளாக் பார்த்துருப்பீங்க, அதில் எப்படியோ நம்ம டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆக்ரானாலே தாஜ்மஹால் தான், எப்படி தாஜ்மஹால் பார்க்காம இருக்க முடியும்? வெல், நாங்கள் எல்லாருமே காலையிலே ஹோட்டல்லேருந்து கிளம்பி தாஜ்மஹாலுக்கு வந்துட்டோம். சரி, இந்த வ்ளாகில் என்னெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஆக்ரா ஃபோர்ட் பார்க்க போகிறீங்க, தாஜ்மஹால் பார்க்க போகிறீங்க, அதே மாதிரி பல எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். ஸோ பிஃபோர் எனி ஃபர்தர் டூ, லெட்ஸ் பிகின் வித் த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டுருக்கிற இந்த ஸ்பாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹாலோட என்ட்ரி பிளேஸ் தாங்க இது. அண்ட் என்ட்ரியே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க, நீங்களே பார்த்துட்ருக்கிறீங்க. அண்ட் நான் சொன்ன கேட் இதுதான், இது வழியாக நம்ம தாஜ்மஹாலுக்குள்ளே போக முடியும். அண்ட் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலோடைய டாப் வியூ பார்க்க முடியும். டாப் வியூனா அந்த உருண்டையே ஒன்று இருக்கும் இல்லைங்க, அதுதான் நான் சொல்கிறேன். அண்ட் நாங்கள் வந்து இந்த என்ட்ரி பிளேஸ்லேயே ரொம்ப நேரமாக இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருந்தோம். அண்ட் நான் ஒரு பக்கமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சேனலுக்காக. சரி வாங்க, இப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கால் கூட எடுத்து வைக்கலங்க. அதுக்குள்ளே உள்ளே இருக்கிற மக்கள்லாம் ஓடி வெளில வராங்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா தாஜ்மஹால் வந்து இன்னைக்கு ஓப்பன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஐயோ என்னடா இவ்வளோ செலவு பண்ணி நம்ம இதை பார்க்குறதுக்கு தானே வந்தோம், பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். சரி, இந்த டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சான்ஸ் கிடச்சா நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அண்ட் நாங்கள் எல்லாருமே ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அண்ட் ஆக்ரா ஃபோர்ட்டை பற்றி உங்களுக்கு ப்ரீஃபாக நான் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அதனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் மட்டும் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தாஜ்மஹால்லேருந்து ஆக்ரா ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் ஆக்ரா ஃபோர்ட் வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஓகே, இந்த ஆக்ரா ஃபோர்ட்டை யார் கெட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் தான் கெட்டினாங்க. அண்ட் அக்பருக்கு வந்து மொத்தம் 3 மனைவிகள் இருந்திருக்கிறாங்க. அந்த 3 மனைவிகளுமே பார்த்திங்கன்னா வேறு வேறு ரிலீஜியனில் உள்ளவங்க, அதாவது வேறு வேறு மதத்தில் உள்ளவங்க தான். அந்த 3 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிலீஜியன் படி, அதாவது அவங்களுடைய மதத்தின்படி அவங்க வந்து ஃபோர்ட் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் அக்பருடைய மனைவியான ஜோதாவுக்கு ராஜஸ்தான் ஸ்டைலில் ஒரு ஃபோர்ட் கட்டி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த ஆக்ரா ஃபோர்ட்டை நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், எந்த சைடு திரும்பினாலுமே உங்களுக்கு வந்து ரெட் கலரில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆக்ரா ஃபோர்ட்டை வந்து ரெட் சாண்ட் ஸ்டோனால் இங்கே பில்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் இது ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. நீங்கள் ஆக்ரா ஃபோர்ட்டை வந்து சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா சன்ரைஸ் ஆகும்போது வாங்க, அப்படி இல்லைன்னா சன்செட் ஆகும்போது வாங்க. ஓகே, இங்கே நாங்கள் வந்தோன்னா எந்த மாதத்துக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மார்ச் டு செப்டம்பர், இந்த இவ்வளோ மாதத்தில் நீங்கள் எப்போ வந்தாலுமே ஓகே. ஏன்னா இந்த டைமில் சன்ரைஸுமே சன்செட்டுமே ரெண்டுமே அழகாக இருக்குமா. நான் இப்போ எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபோர்ட் வந்து ரொம்ப ரெட்டாக இருக்குது அப்படி தானே. இந்த சன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ ஆரஞ்ச் அந்த மாதிரி ஒரு கலர் காம்போவில் தான் இருக்கும். அப்போது இந்த ரெட்டும் அந்த எல்லோ கலருமே ஜாயிண்ட் ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் மார்னிங் வரீங்கன்னா ஒரு மிராக்கல் மார்னிங்காக இருக்கும், ஒரு ஈவினிங் வரீங்கன்னா மிராக்கல் ஈவினிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூணுமே நீங்கள் கவனித்து பாருங்கள், அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பாங்க. ஒவ்வொரு இது கெட்டுறதுக்குமே நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு கட்டியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வாரீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு குடை வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குங்க. அதுக்கப்புறமா வெயிலெலாம் நம்மளால் அலைய முடியாது ரொம்ப, அதனால் குடை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிக்கோங்க, அப்போ நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. தாஜ்மஹாலை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் இருந்தோம். அப்போ வந்து ஆக்ரா ஃபோர்ட்லேருந்து தாஜ்மஹால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுது. சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் இது வழியாக வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். பட் ஃபார்ச்சுனேட்லி வி காட் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டெப் இன் டு தாஜ்மஹால், ஒன் ஆஃப் த 7 wonders இன் த வேர்ல்ட் ஐ ஷுட் சே. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஒரு எப்படி சொல்கிறது, வேர்ட்ஸ் கேன் நாட் டிஸ்கிரைப்னு சொல்லலாம், வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அதோடைய அழகு. அவ்வளோ ஒயிட்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டாகவே அந்த வாட்டர் ஃபவுண்டெயின் இருந்துச்சு, சைடில் ட்ரீஸ் இருந்துச்சு, கிராஸ் இருந்துச்சு, ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன தான் வெளியில் அவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே அவ்வளோ கூலாக இருந்துச்சு. அண்ட்
பிகாஸ் அது எதுக்குன்னா அதை வந்து ஒயிட் மார்பிள் ஸ்டோனில் அவங்க பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதை கெட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 22,000 பணியாட்களை கொண்டு இங்கே கெட்டியிருக்கிறாங்க. இந்த வருஷம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? வெல், 1631 1654 வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. இட் மீன்ஸ் 1631 ஆண்டு ஆரம்பிச்சு 1654 ஆண்டு வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்துருக்குங்க. அண்ட் தாஜ்மஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரி கேட் இருக்குது. அண்ட் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஈஸ்ட் கேட் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் வெஸ்ட் கேட். தாஜ்மஹாலை பார்த்ததும் சரி, ஆக்ரா ஃபோர்ட்டையும் பார்த்ததும் சரி, ரெண்டுத்தையுமே பார்த்ததில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் தெர் இஸ் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். அதனால் நான் ஆக்ரா ஃபோர்ட்லேருந்து தாஜ்மஹால்லேருந்து எடுத்த பிக்ஸ் எல்லாமே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் ஐ டோன்ட் லைக் டு வேஸ்ட் யூர் டைம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகோட உங்களை மீட் பண்ண வரேன். ஸோ ஷைனீஸ் வ்ளாக் வில் பி கண்டினியூட். பாய் பாய்.